நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க மறுத்த மத்திய பாஜக அரசு மத்திய கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் விலக்களித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மாநில அரசின் உரிமைகளை பறித்துவிட்டு மத்திய கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் தனிச்சலுகை ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் பட்ட மேற்படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் எய்ம்ஸ் ஜிப்மர் உள்ளிட்ட பதினோரு கல்லூரிகளுக்கு நாட்டின் சீர்மிகு கல்வி நிறுவனங்கள் என அந்தஸ்து அளித்து ஐஎன்ஐ எஸ்இடி என்னும் பெயரில் தனி நுழைவுத் தேர்வை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நீட் தேர்வில் இருந்து மாநிலங்களுக்கு விலக்களிக்க மறுக்கும் மத்திய பாஜக அரசு மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் தனி நுழைவுத் தேர்வை நடத்தவிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீட் தேர்விலிருந்து மத்திய அரசின் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் விலக்களித்துவிட்டு மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க மறுப்பது மாநில உரிமைகளை அப்பட்டமாக பறிக்கும் செயல் என குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது மாநில அரசின் உரிமைகளை பறித்துவிட்டு மத்திய கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் தனிச்சலுகை ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற விரும்பும் மாநிலங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்களிக்க தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமென மருத்துவ மாணவர்களும் எதிர்க்கட்சியினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீட் நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் தமிழகத்தின் நலனையும் குரலையும் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நீட் நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு பதினோரு கல்வி நிறுவனங்களுக்கு என்ன காரணம் கொண்டு விலக்கு கொடுத்திருந்தாலும் அது முதலிலே விலக்கு கொடுத்திருக்க வேண்டியது தமிழகத்திற்கு தான் என்று கூறியுள்ளார் மருத்துவ மாணவர் சேர்க்கை சம்பந்தமாக இரண்டு சட்ட மசோதாவை நிறைவேற்றியுள்ள ஒரே மாநிலம் தான் ஆனால் அவற்றை எந்த காரணமும் சொல்லாமல் குடியரசு தலைவர் திருப்பி அனுப்பியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ள சு வெங்கடேசன் தமிழகத்தின் நலனையும் குரலையும் மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் கலந்தாய்வு தொடங்க உள்ளது மருத்துவ படிப்புக்கான தரவரிசைப் பட்டியலில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீஜன் எழுநூற்று பத்து மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்தார் நாமக்கல் மாவட்டம் மோகன பிரபா எழுநூற்று ஐந்து மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடமும் சென்னை அயனம்பாக்கத்தை சேர்ந்த ஸ்வேதா எழுநூற்று ஓரு மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் இதனை அடுத்து மொத்தம் மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நாளை தொடங்குகிறது இதனிடையே ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீட்டின் மூலம் சேரும் மாணவர்களுக்கு தனியே தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது இதன் மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் நானூற்று ஐந்து பேருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது திமுக தலைவர் மு ஸ்டாலினை தமிழக முதலமைச்சராக அமர வைக்க காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் என அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் ஆங்கில நாளேடு ஒன்று அளித்துள்ள பேட்டியில் மக்களவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதைப் போல் தமிழக பேரவை தேர்தலிலும் இணைந்து போட்டியிடுவோம் என தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை கடந்த மக்களவைத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக அறிவித்த திமுக தலைவர் மு ஸ்டாலினை தமிழக முதலமைச்சராக அமர வைக்க காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் என்றும் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்